நிமிடங்களில் நார்லாவிய செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கும் எதிர்வரும் 23-24 தேதிகளில் மிருகக் காட்சி சாலைகளை இலவசமாக பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 23 தேதி பாடசாலை மாணவர்களுக்காக விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் 24 தேதி 60 வயதிற்கும் மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகள் மிருகக் காட்சி சாலைகளை பார்வையிட முடியும். அத்துடன் கிறிஸ்மஸ் தினமான எதிர்வரும் 25 தேதி விசேட நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விலங்கியல் பூங்கா திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்ட இளம் இந்து குருக்களுக்கான கணபதி ஹோமம் பயிற்சி நெறி மன்னார் உப்புக்குளம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் இந்து பண்பாட்டு நிதியம் என்பனவற்றின் அனுசரணையுடன் வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், மன்னார் மாவட்ட செயலகம் மற்றும் மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவையின் ஒத்துழைப்புடன் இதனை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தது. மன்னார் மாவட்ட பேரவையின் தலைவர் சிவஸ்ரீ தியாக இந்து குருமார் பேரவையின் கருணானந்த குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்தின் தலைவர் பிரம்மஸ்ரீ சர்வேஸ்வர பத்மநாப சர்மா வளவாளராக கலந்து பயிற்சிகளை வழங்கினார். மட்டக்களப்பு மாவட்ட லயன்ஸ் கழகம் நடாத்திய ஓவிய போட்டிக்கான பரிசளிப்பு நிகழ்வு மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிறுவன மண்டபத்தில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து திறமையான பாராட்டுகளை வழங்குதல் இதன் நோக்கமாகும். ஹிதோகம விவசாய வதிவிட பிரிவின் நாச்சியாத்தீவு விவசாய பூமியில் அதிகரித்த காட்டு மயில்களினால் வேளாண்மை செய்கை அழிவடைவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் கடந்த 2 போகங்களாக நெல் வேளாண்மை செய்கை பண்ணப்படாத நிலையில் இம்முறை அனைத்து காணிகளிலும் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆத்தடியேக்கர், புதுக்காணி, வில்லு வயல் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த சில விவசாயிகள் பகல் நேரங்களில் மயில்களிலிருந்தும் இரவு நேரங்களில் காட்டு யானைகளிலிருந்தும் தமது பயிர்களை பாதுகாக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமத்திய மாகாணத்தில் நன்னீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் மீன் குஞ்சுகளை வளர்க்கும் வேலை திட்டம் ஒன்று அனுராதபுரம் கும்பிச்சன் குளத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தை மையமாக கொண்டு பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அனுராதபுரம் நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபையின் தலையீட்டுடன் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களில் மீன் குஞ்சுகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அதன்படி அனுராதபுரம் குப்பிச்சாங்குளம் பாவியில் விடப்படும் மீன் குஞ்சுகள் வளர்ந்த பின்னர் ஏனைய நீர்த்தேக்கங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு விடப்பட உள்ளன. குரல் தயாரிப்பு பிரியதர்சனி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.